ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபேஸ்புக் பரிதாபங்கள் பார்த்தோம்னா என்ன மாதிரி அப்படின்னா, அதாவது ஒரு நல்ல முக்கியமான போஸ்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா சில பேர் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதாவது உதவிகளாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஹெல்த் டிப்ஸாக இருக்கட்டும், இல்லை யாருக்கோ ஒரு ஆளுக்கு அந்த உதவி தேவைப்படுறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட போஸ்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா லைக் பட்டன் இருக்கும், கமெண்ட் பட்டன் இருக்கும், ஆனால் பக்கத்தில் ஷேர் பட்டன் இருக்காது. சில பேரோட போஸ்ட்ல ஷேர் பட்டன் இருக்கும், சில பேரோட போஸ்ட்ல ஷேர் பட்டன் இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்க நம்ம ப்ரைவசி வந்து செக்யூர் பண்ணி வச்சிருக்காங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம போஸ்ட்டை நம்மளை தவிர வேறு யாரும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க செட் பண்ணி வச்சிருப்பாங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு பண உதவி செய்ய முடியாட்டாலும் சரி, அந்த விஷயங்களை நம்ம வந்து ஒரு நாலு பேருக்கு அனுப்புறோம், அந்த நாலு பேரில் ஒருத்தன் பணக்காரங்களாக இருக்கலாம். ஸோ அவங்க வந்து அந்த பொண்ணுக்கோ இல்லை பையனுக்கோ இல்லை யாருக்கும் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படிங்கிற ஒரு மோட்டோவில் தான் நம்ம இதை பண்ணுறது. ஸோ நான் என்ன ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு சோஷியல் அவேர்னஸ் இல்லை சோஷியலுக்கு உதவுற ஒரு போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா, உங்களோட ப்ரைவசி செட்டிங்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வைங்க. அதாவது உங்கள் போஸ்ட்டை எல்லாருமே ஷேர் பண்ணுற மாதிரி பப்ளிக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது சமூக ஆர்வலர்களுக்கு இந்த நியூஸை வந்து ஷேர் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாருக்கு ஒருத்தர் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்களோட இந்த செட்டிங்ஸ் வந்து ப்ரைவசி செக்யூரிட்டியில் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு தயவு செஞ்சு பப்ளிக்கில் வைங்க. முன்னெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட பெர்சனல் ஃபோட்டோஸ் இல்லை வந்து அக்கா தங்கச்சி ஃபோட்டோஸ் இப்படி போடும்போது அதை யாரும் ஷேர் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறக்காக இந்த ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அது ஃபெயிலியர். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெல்பிங் போஸ்ட்டுக்குலாம் நீங்கள் தயவு செஞ்சு ஷேர் ஆப்ஷனாக ஆன் பண்ணி வைங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனால சம்மந்தப்பட்டவங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஹெல்ப் கிடச்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாபா, நன்றி, வணக்கம்.